மஹிந்திரா நிறுவனம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வருது XUV700, ஸ்கார்பியோ, பொலிரோ போன்ற எஸ்யூவிகள் தான். பட் மஹிந்திரா ஆட்டோமோட்டிவ்க்கு எக்கச்சக்கமான டிவிஷன்ஸ் இருக்கு. அதுல ஒரு பகுதியான மஹிந்திரா டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இந்தியாவிலேயே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெஹிக்கிளை லான்ச் பண்ணிருக்காங்க. அதுதான் இந்திய ராணுவத்துல பயன்படுத்த போற அர்மாடோ அப்படிங்கிற வெஹிக்கிள். மேலும் இந்திய தொழில்நுட்பத்திலேயே முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு வாகனம். 2021 ஆண்டுல இருந்து இந்தியன் மிலிட்டரிக்கும் மஹிந்திராவுக்கும் நடந்த ஒப்பந்தத்துல 1056 கோடி ரூபாய் செலவுல 1300 ஸ்பெஷல் பர்பஸ் மிலிட்டரி வெஹிக்கிள்ஸ் மஹிந்திரா தயாரிச்சு வழங்க இருக்காங்க. அதுல முதல் பகுதியை இப்ப ரிலீஸும் பண்ணிருக்காங்க. இந்த ஹிஸ்டாரிக் மொமெண்ட் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டு இருக்காரு ஆனந்த் மஹிந்திரா அவர்கள். சரி, முதல்ல இந்த அர்மாடோ வெஹிக்கிள் அப்படின்னா என்ன, ஆர்மர்ட் வெஹிக்கிள் அப்படின்னா என்னென்ன வேலைகளை செய்யும் அப்படின்னு பார்த்துடலாம். ராணுவத்துக்கு தேவையான அனைத்து விதமான அப்ளிகேஷனுக்கும், உதாரணத்துக்கு பாலைவனங்கள்ல ரோந்து பணிகளில் ஈடுபடுறது, பார்டர் செக்யூரிட்டி, ஸ்பெஷல் போர்ஸுக்கு யூஸ் பண்றது, குயிக் ரெஸ்பான்ஸ் டீம், ஈவன் தீவிரவாத தாக்குதலுக்கு கவுண்டர் அட்டாக் பண்றது, ஆயுதங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது அப்படின்னு பல வேலைகள் இருக்கு இந்த ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்ஸுக்கு. இது சாதாரணமா எல்லா நிறுவனங்களாலையும் செஞ்சிட முடியாது. சரி, மஹிந்திராவுக்கு இந்த எக்ஸ்பர்டைஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மஹிந்திரா நிறுவனம் இந்த ஏரியால ஒரு குளோபல் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் மஹிந்திரா UAE மற்றும் ஜோர்டான்ல ஆர்மோர்டு வெஹிக்கிள்ஸுக்கு தனியா ஃபேக்டரியை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. உலகம் முழுக்க இருக்கிற நாடுகளோட மிலிட்ரி பர்பஸ்க்காக மஹிந்திரா நிறுவனத்தோட வாகனங்கள் மட்டும் இல்லாம டொயோடா, ஃபோர்ட், லெக்சஸ், நிசான், ஆடி போன்ற கார்களோட குண்டு துளைக்காத மற்றும் பாம் பிளாஸ்டை வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டிஸ் உள்ள கார்களையும் மஹிந்திரா தன்னுடைய ஃபேக்டரியில தயாரிச்சு வழங்குறாங்க. இந்த கார்களை ஆர்மோர்டு வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்றதுனால ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸ், பிக்அப் ட்ரக்ஸ், பஸ், கேஷ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போற வெஹிக்கிள்ஸ், ஹை செக்யூரிட்டி ஆம்புலன்ஸ் அப்படின்னு பல பர்பஸ்ல மஹிந்திரா நிறுவனம் குளோபல் லீடரா இருக்காங்க இந்த செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும். இதன் காரணமா தான் இந்தியன் கவர்மெண்ட் மஹிந்திரா நிறுவனத்துக்கு இந்த கான்ட்ராக்ட் வழங்கியிருக்காங்க. இந்த வண்டி ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் மிலிட்ரி கிரேட் வெஹிக்கிள் அப்படிங்கறதுனால இந்த வண்டியோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் மற்றும் ஃபீச்சர்ஸ் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். 3.2 லிட்டர் டர்போ டீசல் பவர் பண்ற இந்த வண்டியில 215 BHP பவர் மற்றும் 500 Nm டார்க்கோட வரும். 0-60 km/h வெறும் 12 seconds அச்சீவ் பண்ணும். டாப் ஸ்பீட் 120 km, எல்லா விதமான டெரெயின்லயும் டிராவல் பண்ணக்கூடிய திறன் உள்ள இந்த எஸ்யூவி போன்ற பாடி ஷேப்ல உள்ள வண்டிக்கு BFGoodrich அப்படிங்கிற ஆல் டெரெயின் டயர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த டயர் கிட்டத்தட்ட 50 km வரைக்கும் பஞ்சர் ஆன பிறகும் டிராவல் பண்ண முடியும். இந்த ஏர் மாடல் இருக்கிற முக்கியமான ஃபீச்சர், இதுல B7 பாலாஸ்டிக் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்னிப்பர் ரைபிள்ஸால கூட குண்டு துளைக்க முடியாத அளவுக்கு பாதுகாப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்டனாங் லெவல் 2 ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற குண்டு வெடித்தாலும் தாங்க திறன் வாய்ந்ததாயிருக்கு இந்த ஆர்மாடோ. இவ்வளவு திறன் உள்ள ஒரு வாகனம் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டு நம்ம மிலிட்டரி பர்பஸ்க்காக கொடுக்கிறது ரொம்பவே பெருமைக்குரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லலாம். மஹிந்திரா நிறுவனம் பேசஞ்சர் கார் மற்றும் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் மட்டும் இல்லாம இது மாதிரி மிலிட்டரி பர்பஸ் வெஹிக்கிள்ஸையும் வழங்குறது அந்த கம்பெனியோட இமேஜை மென்மேலும் உயர்த்தி செல்லும்.